ஹேவன்ஸ், நாங்கள் எஸ்கே. நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப நாளா ஒரு டவுட் இருந்துட்டு இருக்குங்க. இந்த டைனோசர்லாம் சொல்றாங்களே, இதெல்லாம் எப்படி வாழ்ந்துச்சு, எந்த வருஷத்துல வாழ்ந்துச்சுன்னு கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. மியூசியம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா போனாவே போர்டு போட்டு வச்சிருக்காங்க. இதுக்கான எவிடன்ஸ் அவங்களுக்கு என்ன இருக்கு, எப்படி வந்து ப்ரூவ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். நம்ம வீடியோக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட வீடியோ டெய்லி உங்களுக்கு அப்டேட் ஆகும். சரி, வாங்க டாபிக்ல போலாம். முதல் விஷயம், இந்த மெத்தட், இந்த அதாவது ஒரு உயிரினம் வந்து இறந்துருச்சுன்னு சொல்றாங்க, இந்த டைனோசர் வந்து இறந்துருச்சு, அதோட இலம்பு கூடுதல் வந்து கண்டுபிடிப்பாங்க. யாரு கண்டுபிடிப்பாங்க? அகழ்வாராய்ச்சியில் இருக்கிறவங்க இல்ல வந்து ஆர்கியாலஜி சொல்லக்கூடிய அந்த நபர்கள் வந்து கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை சுத்தப்படுத்தி அந்த இடத்துல வந்து கிளீன் பண்ணிட்டு அந்த மெட்டீரியலை கலெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருவாங்க. இதை வந்து கார்பன் டேட்டிங் அப்படிங்கிற ஒரு முறையை யூஸ் பண்ணி தான் வந்து கண்டுபிடிப்பாங்க. கார்பன் டேட்டிங், ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படிங்கறத கதிர்வீச்சை செலுத்தி அந்த பொருள் மேல அதோட வருஷம், எந்த வருஷத்துல உயிர் இருந்திருக்கு, இந்த வருஷத்துல வாழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிற வந்து கொண்டாடுவாங்க. இது எத்தனை வருஷமா இருக்கு, ரொம்ப வருஷமா இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. குறைஞ்சபட்சம் இப்பதான் ஒரு ரீசெண்டா ஒரு 70 வருஷமா தான் இருக்கு. 1946 பில்லார்ட் லிபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண இந்த மெத்தட் ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இது வந்து பழங்கால பொருட்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வருஷங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸா இருக்கும். ஸோ எல்லா பொருளையுமே இதை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவர் சொன்னதுக்காக 1960 பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பிரைஸ் வந்து வின் பண்றாரு. ரொம்பவே ஒரு இன்டெலிஜான பர்சன். இவர் கண்டுபிடிச்ச இந்த மெத்தட் கொடுத்ததுக்கு அப்புறம் நிறைய அகழ்வாராய்ச்சிகள்லாம் பாத்தீங்கன்னா மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல வந்து தோண்டும் போது பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. நம்ம கீழடியில இருந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்திலயும் நம்மளோட மண் சட்டிகள் நம்ம பேர் எழுதி வச்சிருக்காங்க. அந்த தங்கத்தோடு அந்த எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. பிளேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு கீ டூலாவே இருந்திருக்கு. இப்ப வந்து நிறைய பக்கம் உருவாக்கிட்டாங்க. இந்த பீட்டா அப்படிலாம் சொல்லிட்டு மயாமில், அமெரிக்கா இருக்கிற மயாமில பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சென்டர், பல லட்சம் கோடி வந்து செலவு பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நம்ம கீழடியில கிடைச்ச பொருள் கூட அங்கதான் கொடுத்தோம். சரி, இப்ப நம்ம வந்து மெயின் திங்க் வருவோம். இந்த கார்பன் டேட்டிங்னு சொன்னீங்க, அந்த கார்பன் டேட்டிங்ல என்ன இருக்குன்னு கேட்டா கார்பன் டேட்டிங்ல கார்பன் தான் இருக்கும். அதுல வந்து நிறைய டைப், ஐசோடைப்ஸ் வந்து நிறைய டைப் இருக்கு. C8 இருந்து ஆரம்பிச்சு C12 வரைக்கும் எல்லாமே இருக்கு. அதுல வந்து முக்கியமா இந்த கார்பன் டேட்டிங்க்கு பயன்படுத்தக்கூடியது பாத்தீங்கன்னா C12 அண்ட் C14 அப்படிங்கிற ரெண்டு மெத்தட் தான் யூஸ் பண்றாங்க. இந்த ஐசோடைப்ஸ் தான் வந்து மெயினா யூஸ் பண்றாங்க. அதுல C12 ஒன்று சொன்ன பாத்தீங்களா, அது வந்து நான் ரேடியாக்டிவ், கதிர்வீச்சு இல்லாத தன்மை. அது ஏன் உடம்புல இருக்கும், ஒரு செடி உடம்புல இருக்கும், ஒரு மான், ஒரு முயல், எல்லாத்தோட உடம்புலயுமே இருக்கக்கூடிய ஒரு திங். இதுக்கப்புறம் C14 சொன்ன பாத்தீங்களா, இது வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கிறது, ஒரு ரேடியேஷன் இருக்கக்கூடிய ஒரு கார்பன் இருக்கக்கூடியது. இது எங்கிருந்து உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வளிமண்டலத்துல பாத்தீங்கன்னா நைட்ரஜன் 14 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அதுல வந்து சூரிய ஒளியோட காஸ்மிக் ரேஸ் படும்போது இந்த C14 அப்படிங்கறது வந்து மாறிடும். இது மாறதுக்கு அப்புறம் வந்து கீழே வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா டேரக்டா கீழே வராது. அதாவது வளிமண்டலத்திலே பாத்தீங்கன்னா CO2 அப்படின்னு கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம்ல தான் இது வந்து இருந்துகிட்டு இருக்கும். பிளான்ஸுக்கு வந்து இது எப்படி மாறுது அப்படின்னு கேட்டீங்க, முதல்ல வந்து சைக்கிள் சொல்லிடுறேன். எப்படி வந்து சைக்கிள்ல வந்து மேல C14 வந்து ஒரு ஒருத்தரோட உடம்புக்கு வருது அப்படின்னு கேட்டா, வளிமண்டலத்துல இருக்கு போட்டோசிந்தசிஸ்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது பிளான்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு உள்ள எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் வந்து வெளியே கொடுக்கக்கூடிய மெத்தட் தான் நம்ம போட்டோசிந்தசிஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த CO2 பாத்தீங்கன்னா பிளான்ஸ் எடுத்துக்குது. ஸோ அந்த பிளான்ஸை வந்து ஒரு அனிமல், ஒரு மிருகம் சாப்பிடும்போது, ஒரு முயல் குட்டியா இருக்கட்டும், ஒரு மானா இருக்கும் சாப்பிடுது. அந்த மானை வந்து ஒரு மனுஷன் சாப்பிட்றான். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்படி தான் நம்ம எல்லாத்துக்குள்ளயும் வந்து C14 C12 அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து ஒரு இது வந்து உள்ள வந்துகிட்டு இருக்கு. இது வந்து நமக்கு தெரிஞ்சது. சரி, இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், சரி ஒரு மனுஷன் செத்து போயிட்டான், ஒரு மான் செத்து போச்சு, இது எப்போ நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த C14 அப்படிங்கிறது அதை வந்து தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. அது இறந்ததுக்கு அப்புறம், ஒரு மான் இறந்ததுக்கு அப்புறம் குறிப்பிட்ட நாட்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிற அந்த உடம்புல இருக்கிற C14 தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்ப குறைஞ்சிருச்சு எப்படி கண்டுபிடிப்பாங்க, அப்ப பல லட்சம் C14 இருந்தா தானே அப்படில இருக்க முடியும் கேட்டா, கண்டிப்பா அப்படி கிடையாது. ஒரு C14 வந்து அது பாதியா குறையறதுக்கு எடுத்தக்கூடிய டைம் பாத்தீங்கன்னா 5730 வருஷம். ஒரே ஒரு CO2 தான் என் உடம்புல இருக்கு. நான் இறந்துட்டேன்னா என் உடம்புல இருந்து கண்டுபிடி அந்த CO2 குறையிருக்கு, அதோட தன்மை குறையிருக்கு. அது வந்து என்ன மாறினா நைட்ரஜனா மாதிரி மறுபடியும் வளிமண்டலத்துல போய் ஜாயின் பண்ணிட்டோம், இல்ல வந்து நிலத்திலேயே வந்து இருக்கும், ஏதாவது ஒரு பொருள் ரூபத்துல இருக்கும். அது வந்து பாதியா குறையறதுக்கு வந்து 5730 வருஷங்கள் ஆகும். அப்ப யோசிச்சு பாருங்க, என் உடம்புல ஒரு 5 C14 இருந்தா அது குறையறக்கான எவ்வளவு வருஷங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இதேதான் எல்லா மனுஷங்களுக்கும் எல்லா மிருகங்களுக்கும் இருக்குது. இப்படித்தான் டைனோசருக்கும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரி, இப்ப உங்களுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு டவுட் வந்திருக்கும், இந்த C14 சொன்னீங்கல்ல அதை எப்படிடா கண்டுபிடிப்பாங்க? ஓகே, C14 உடம்புல இருந்துச்சு, நீ குறைஞ்சிருச்சு கண்டுபிடிச்சுன்னு சொன்ன, உன் உடம்புல இவ்வளவு C14 தான் இருக்குங்கிறக்கான என்ன அத்தாச்சு அப்படின்னு கேட்டா, ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. அது மனுஷனா இருக்கட்டும், மிருகமா இருக்கட்டும், இல்ல எல்லாத்துக்குமே காமன் இருக்கக்கூடியது. 1 trillion C12 இருந்தா ஒரே ஒரு C14 இருக்கும் ஒரு உடம்புல. என் உடம்புல அதாவது ஒரு மனுஷங்களுக்கு வந்து உடம்புல வந்து C12 அப்படிங்கறது வந்து 1 trillion இருந்தா ரேஷியோ பாத்தீங்கன்னா C14 இருக்கும். சோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கிறாங்க. சோ அவ்வளவு சீக்கிரம் வந்து எல்லாத்துக்குமே வந்து கம்மியா இருக்காது. சோ இதனாலதான் பல வருஷங்களான இறந்து போன டைனோசரா இருக்கட்டும், ஒரு சிம்பான்சியா இருக்கட்டும், இல்ல ஒரு மனுஷன் செடி
நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த பொருட்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. பட் இதில் சில சில கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாலுமே வந்து இந்த மெத்தட் கரெக்ட் தானா, இல்லை வந்து இது வந்து ஒரு பேருக்காக வந்து சொல்லிடுறாங்க? ஏன்னா வந்து யாருமே அந்த டைமில் வாழ்ந்தது கிடையாது. வெறும் ரேடியேஷனை மட்டும் வச்சுக்கிட்டு உயிருள்ள பொருள் உயிரில்லாத பொருள் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பல குழப்பங்கள் இருந்துச்சு. பட் இந்த குழப்பங்களுக்கு மாற்றாக வேறு சில விஷயங்களை கொண்டாந்தாங்க. பட் அதை விடவே பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் டேட்டிங் மெத்தட் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சு. பட் ஆனால் பொருட்கள் வந்து டேமேஜ் ஆயிருந்தா, வேற பொருட்கள் மேலே இருந்தாவோ, ஒரு மனுஷனோட எலும்பு கூடு இருக்கு அதுக்கு மேலே வேற ஏதாவது ஒரு கார்பன் இருந்தா இதோட டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய மாறுதுன்னு சொல்றாங்க. கணக்கு அதாவது வருஷங்கள் வந்து பொய்யா இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து முழுமையா வந்து இது அக்செப்டபிள்னு கேட்டால் 90% வந்து அக்செப்டபிள், 10% வந்து எல்லாமே நம்ம வந்து ஒரு பிளாங்காக தான் விடணும். ஸோ நான் பார்த்த வரைக்கும் இந்த மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் கண்டிப்பாக இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சப்போஸ் இது வந்து புரியாம இருந்துச்சு அப்படின்னா, எந்த டாபிக் புரியல, எந்த இடத்துல புரியல அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. சப்போஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி எல்லா அகழ்வாராய்ச்சியுமே இந்த மாதிரி மெத்தட்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெளிவுபடுத்துருங்க. ஏன்னா வந்து வெறும் கார்பன் டேட்டிங் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு யாருக்கும் புரியாது, எனக்கும் ரொம்ப நாளா புரியாம இருந்துச்சு. சரி, நமக்கு தெரியாத விஷயத்தை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஷேர் பண்ணிக்குமே சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணேன். சப்போஸ் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சது அப்படின்னு தயவு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து மீட் பண்றேன். அண்டர் தென் பை, சியர்ஸ், டேக் கேர்.